ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரிட்ஜ் பிரிட்ஜுன்னு சொன்ன பிறகு ஒரு சில பேருக்கு சென்னையில் இருக்கிற நேப்பேர் பிரிட்ஜ் ஞாபகம் வரும். இன்னும் ஒரு சில பேருக்கு கல்கத்தாவில் இருக்கிற ஹவுரா பிரிட்ஜ் ஞாபகம் வரும். எனக்கு எங்கள் ஊரில் இருக்கிற நியூ பிரிட்ஜ் தான் ஞாபகம் வரும். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கிளாஸ் பிரிட்ஜ், அதுவும் பியூட்டிஃபுல்லான ரொம்ப டிவைனான ஹிமாலயாஸில் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான சிக்கிமில் பெல்லிங் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா சீ லெவல்லேருந்து 7200 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. இந்த கிளாஸ் பிரிட்ஜை பார்க்குறதுக்குன்னே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அதுவும் ஏன் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ரெசிக் அப்படின்ற ஒரு ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்கு. சென்ரெசிக்ன்றது புத்தாவோட ஒரு ஃபார்ம். இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா 137 ஃபீட். இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடந்துக்கிட்டே அதை பார்க்கும்போது அந்த ஃபீலே சும்மா வேறு லெவலில் இருக்கும். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வரதான் செய்கிறாங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த பிரிட்ஜை வந்து 4 crore செலவில் கட்டினாங்க. 2018 தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜோட லென்த்து பார்த்திங்கன்னா 61 meters, விட்த்து பார்த்திங்கன்னா 16 meters. இந்த பிரிட்ஜை பார்க்கறதுக்குனே புத்தா டிவோட்டிஸ்லாம் நிறைய பேர் வராங்க. இந்த பிரிட்ஜை மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த பிரிட்ஜை விசிட் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை சுற்றி இருக்கிற ஹிமாலயாஸ்னால அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் பேர்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஹிமாலயாவில் ஸ்னோ இருக்குது. அதுவும் வின்டர் சீசனில் போனீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவ்வளோ தூரம் போக முடியாதவங்களுக்கு இன்னும் ரெண்டு இடத்துல கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீகாரில். இப்போ தான் நெக்ஸ்ட் இயர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பீகாரில் நாலந்தா டிஸ்ட்ரிக்டில் ராஜ்கிர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ தான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போனார். இந்த கிளாஸ் பிரிட்ஜோட லென்த்து பார்த்தீங்கன்னா 25.9 meters. இதோட விட்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1.82 meters. கிரவுண்டுலேருந்து இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 60 meters. இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா புத்த மார்க்கில் 500 acres லேண்டை சுற்றி தான் கட்டியிருக்காங்க. அதுவும் இந்த பிரிட்ஜோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மலைகள் சுற்றி தான் இந்த பிரிட்ஜே இருக்குது. இந்த பிரிட்ஜு வந்து நாலந்தா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறனால புத்திஸ்ட் நிறைய பேர் வர செய்வாங்க. ஃபாரினர்ஸும் வந்து இந்த பிரிட்ஜ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா பீகார் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் நிதிஷ்குமாரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டும் கூட. இந்த பிரிட்ஜை வந்து சீனாவில் இருக்கிற ஹேங்ஸோ பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜை தான் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இதை கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 glass cabins இருக்குது. அந்த 18 glass cabins 8 tourists வித்ஸ்டாண்ட் பண்ணோம். அதுவும் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் 750 meters கவர் பண்ணிடலாம் அந்த பிரிட்ஜில். இந்த பிரிட்ஜ் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கன்னு பீகார் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரிட்ஜை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏர் சைக்கிளிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஜூ சஃபாரி பண்ணலாம், நேச்சர் சஃபாரி பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்கான த்ரில்லிங்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சுற்றி இருக்கிற ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா March 2021 கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அந்த ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வருவாங்க. அடுத்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் காக்கிநாடா கிளாஸ் பிரிட்ஜ். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா காக்கிநாடா பீச்சில் கட்டது. இந்த கிளாஸ் பிரிட்ஜோட லென்த்து பார்த்திங்கன்னா 45 meters. இந்த பிரிட்ஜை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். கல்கத்தாவில் இருக்கிற ஹவுரா பிரிட்ஜ் தான் வந்து இவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜஸ் ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜுன்றனால நீங்கள் நடக்கும்போது நீங்களே ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கொடுக்குது. அதுதான் இந்த பிரிட்ஜில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா 2018 நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மிஸ்டர் எம் வெங்கைய நாயுடு தான் இதை இனாகிரேட் பண்ணார். அது மட்டும் இல்லை, இந்த காக்கிநாட கிளாஸ் பிரிட்ஜை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி கட்டினால இன்டர்நேஷனல் டூரிஸ்ட்டும் வராங்கன்னு சொல்லிட்டு ஏபி கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கிற பிரிட்ஜ் மாதிரி இல்லாமல் இந்த பிரிட்ஜில் மொத்தம் 200 tourists அட் அ டைம் வந்து நிற்கலாம். அந்த பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் லென்த்து பெருசுன்றனால 8 tourists தான் வந்து அங்கே நிற்க முடியும். ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்ன பிரிட்ஜ் தான், அதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ டூரிஸ்ட்டை வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இன்னும் 2 glass bridges வந்து இந்தியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்துலாமா. ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் ரிஷிகேஷ். இந்த ரிஷிகேஷில் வந்து லக்ஷ்மண் ஜூலா அப்படின்ற ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது வந்து ரொம்ப பழங்காலத்து பிரிட்ஜினால உத்தராகண்ட் கவர்மெண்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸ் பிரிட்ஜோட லென்த்து பார்த்தீங்கன்னா 132 meters, அப்புறம் விட்த்து வந்து 8 meters வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அந்த பிரிட்ஜ் மட்டும் வந்துச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப நீளமான பிரிட்ஜ்.
இந்த பிரிட்ஜில் ஒரு இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் வெஹிக்கிள்ஸ் ஆனால் கார்ஸ் கூட வந்து இதுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணலாம். இந்த கார் வந்து நீங்கள் கிளாஸ் பிரிட்ஜில் போகணுன்னா கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வர முடியும். இந்த பிரிட்ஜு மூலமாக இன்னும் நிறைய டிவோட்டிஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன தான் இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய பிரிட்ஜஸ் இருந்தாலும் உலகத்துலேயே ரொம்ப நீளமான பிரிட்ஜ் வந்து சீனாவில் தான் இருக்குது. சீனாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியல, வாயிலே நுழைய மாட்டேங்குது. இந்த பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாங் சுவான் 3 கார்ஜஸ் சீனிக் ஏரியா, இங்கே தான் வந்து இந்த பிரிட்ஜே இருக்குது. இந்த பிரிட்ஜோட லென்த் 526 மீட்டர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயும் இருக்குது. இந்த பிரிட்ஜை திறக்கும் போது கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் அஃபீஷியல்ஸ் கூட இதை வந்து அட்டன் பண்ணி செக் பண்ணிட்டு தான் அவங்க போனாங்களே. இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூலை அப்போ தான் ஓபன் பண்ணாங்க. இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா அட் அ டைம் 500 டூரிஸ்ட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணோம். இந்த பிரிட்ஜில் வந்து நீங்கள் ரேம்ப் வாக்கும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல வியூ கிடைக்கணுன்றதுக்காக ஒரு டெக் மாதிரியே அவங்க கட்டியிருப்பாங்க. அந்த டெக்கில் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கும்போது சும்மா த்ரில்லிங்காக இருக்கும். இந்த பிரிட்ஜில் இருக்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே 4.5 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்குது. இந்த பிரிட்ஜை கட்ட 3 இயர்ஸ் ஆனதாக சைனீஸ் மீடியாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா கார் கூட வந்து உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 காரை அனுப்பி கூட டெஸ்ட் பண்ணாங்க. சீனாவில் என்ன தான் நீளமான பிரிட்ஜஸ் இருந்தாலும் கிளாஸ் பிரிட்ஜ் வந்து சீனாவுக்கு ஒரு புது விஷயமே கிடையாது. ஆல்ரெடி சீனாவில் 2300 கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கதா எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருந்துச்சு. அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி 13 டேஸில் இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் ஒருத்தருக்கு வந்து தலையில் செம்ம அடி, அவர் வந்து இறந்தோ போயிட்டார். 6 பேருக்கு வந்து செம்மையாக அடி வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரிட்ஜில் 8000 டூரிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் 80,000 பேர் வந்தனால வேறு வழியே இல்லாமல் அந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜோட லென்த்து 430 மீட்டர்ஸ். ஆனால் இப்போ இந்த புது பிரிட்ஜ் வந்தனால அந்த பிரிட்ஜோட ரெக்கார்டே வந்து இதை பீட் பண்ணி இப்போ தான் இது உலகத்துலேயே ரொம்ப நீளமான பிரிட்ஜாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிற பிரிட்ஜஸ்லாம் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் நார்மல் ஆச்சுன்னா டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி வரனால இந்தியன் கவர்மெண்ட்க்கு வந்து இன்கமும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும், டூரிசம் கூட இன்னும் நிறைய வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஜெய் ஹிந்த் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.